பவுடர் குரட்ட சத்தம் வீட்டு வாசல் வரைக்கும் கேக்குத. நல்ல நடு வீட்டுல அழகா சோபால படுத்து கிடக்காவல்ல. ஏமா எந்திரிமா. இந்த குரட்ட சத்தத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏமா எந்திரிமா. ஏமா எந்திரின்னு எத்தனை நேரமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னமா இது கோலம் சுமதி?
அம்மைக்கு நைட்டி நல்லா இருக்கலாம் அக்கா. மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டையை மூட்டி விடலாம்னு பார்த்தா இங்க மாமியார் மருமகளும் ஜோடியே நைட்டி போட்டுட்டுல நிக்காவோ. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு. என்னமோ பாடு பேசிக்கிட்டே
அண்ணாச்சி, எனக்கும் எங்க மைனிய மாதிரியே ஒரு நைட்டிய கொடுங்க. சரிம்மா. ஏம்மா, எனக்கும் மைனிக்கு நைட்டி நல்லா இருக்காமா? ஆமா, என் மகளையும் மருமகளையும் பாக்கிறதுக்கு அப்படியே ரெட்ட புள்ளல் மாதிரிலாம் இருக்கு. பரவாயில்லையே சுமதியே, நான் என்னமோ நினைச்சேன் மைனி மேல எவ்வளவு பாசமா இருக்கா. மைனி, நம்ம ரெண்டு பேருக்கும் நைட்டி ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா சுமதி, ரெண்டு பேருக்குமே நைட்டி ரொம்ப நல்லா இருக்கு. இடி, துணி தான ஒண்ணு எடுத்து சொன்னேன், அதுக்கு உன் மைனி மாதிரியே நைட்டி எடுத்து வச்சிருக்க. வேற கலர்ல வேற மாடல்ல நிறைய டிசைன்லாம் இருக்குல்லடி, எடுக்க வேண்டியதானே. எம்மா, நான் வா மகாமா எந்த ஒரு காரியத்தையும் பிளான் பண்ணாம நான் பண்ணவே மாட்டேன். என்னட்டி சொல்லுதா, வேற வேற நைட்டி எடுத்தா அப்புறம் கிழிஞ்சு போயிட்டு என்ன செய்ய முடியும்? இப்ப ஒரே கலர்ல நைட்டி ஒரே டிசைன்ல வேற இருக்கா? எனக்கு நைட்டி கிழிஞ்சிட்டுன்னு வச்சுக்கேன், நான் மைனிக்குள்ள எடுத்து போட்டுக்கிடுவோம்ல. மைனிக்கும் என் மேல சந்தேகம் வராதுல்லாமா, இது என் கூட நைட்டி தான்னு நினைச்சுக்கிடுவாங்கல்ல. இப்பதான் நீ என் மகாடு நிரூபிச்சிருக்க. இந்தாங்க பாட்டியா, உங்க மகளுக்கும் உங்களுக்கும் வாங்கின துணி எல்லாம் இந்த பையில இருக்கு. சரி போ, நானும் என் மவள வாங்கின துணிக்கு என் மருமக ரூபா தருவா என்ன? சரிங்க பாட்டியோ. மைனி, வந்த வேலை முடிஞ்சிட்டு நான் போயிட்டு வரேன். உங்க மாமியாரு உங்க சம்மந்தி எடுத்த துணிக்கும் அப்புறம் நீங்க வாங்கின ரெண்டு நைட்டிக்கும் சேர்த்து ரூபா மொத்தம் 3000 ரூபா வருதுமோ? என்னது 3000 ரூபாயா? ஆமாமோ, அவங்க எடுத்த துணிக்கும் நீங்க தானே ரூபா கொடுக்க போறியோ. பாத்தியா சின்ன பொண்ணு, என் மாமியாரும் சம்மந்திக்காரியும் பண்ணின வேலையா? ரெண்டு நைட்டியா 250 ரூபா 250 ரூபான்னு 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு போலாம்னு நினைச்சேன். என்கிட்ட வந்து நின்னுகிட்டு பாசமா பேசின மாதிரி பேசிக்கிட்டு 3000 ரூபாய்க்கு செலவு இழுத்து விட்டுட்டு போயிட்டாவ்ள. உங்க மாமியாரும் சம்மந்திகாரியும் இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பாக்கலக்கா. இந்நேரம் வீட்டுக்கு தான் சாப்பிடறதுக்கு வருவா, இன்னைக்கு அவளுக்கு இருக்கு கூட. செலவை இழுத்து விட்டுட்டு போனவளுக்கு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு சுமதி. ஐயோ, மரகதக்கா வேற கோவமா போறாவோ, என்ன நடக்க போதோ.